Hello guys, good morning. Yes, good morning. இன்னைக்கு டேட்டு என்ன டேட்டு இப்போலாம் டேட்டு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஆ இன்னைக்கு ஃப்ரைடே. ஆ அப்போ ஃபிஃப்டீன்த் ஆஃப் ஃபெப்ரல் 2022 மார்னிங் கரெக்டாக இப்போ 6:25 ஆகுது. என்ன இன்னைக்கு போலீஸ் கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கே, இவ்வளோ பேர் இருக்காங்க. டிராஃபிக் போலீஸ் இல்லை, நார்மல் போலீஸ் தான் தெரில. ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே, அதனால் மோஸ்ட்லி எல்லாருக்கும் லீவு போல. ஸோ மார்னிங் இப்போது டிராஃபிக் பெருசாக ஒன்றும் இல்லை. லீவ் இல்லாமல் இருந்தாலும் 6 மணிக்கு டிராஃபிக் இருக்காது, சும்மா சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தோம், வேறு எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கலாம், அது அப்படியே ஊற்றி முடிக்கிச்சா. சரி, அதான் மார்னிங் கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி எங்கே போயிட்டுருக்கோன்னா, நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி போயிருப்பேன், நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, குமிழி லேக்கு. ஸோ அங்கே தான் திருப்பியும் போயிட்டுருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறேன், இந்த வாட்டி வேறு ஒரு ரூட் ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். அந்த ரூட் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். சரி, அது எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குமிழி லேக் வந்து எப்படின்னா, நீங்கள் சப்போஸ் இப்போது சென்னை சைட்லேருந்து போகிறீங்கன்னா பெருங்குளத்தூர் போயிட்டு ஒண்டலூருக்கு அடுத்து வர லெஃப்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் போயிட்டே இருந்தீங்கன்னா ரைட்டில் ஒரு ஊழ் வரும், ஸோ அதுக்குள்ளே இருக்கும். இதுவே ஓஎம்ஆர் சைடில் வந்தீங்கன்னா ஓஎம்ஆர்லேருந்து வந்துட்டு திருப்பி ரைட் சைடு அது கேளம்பாக்க ரோட் நினைக்கிறேன் கரெக்டாக. ஆமாம், ஸோ அந்த ரோட்டில் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் இல்லாமல் ஓஎம்ஆர் வழியாகவும் ஒரு ரூட் இருக்குது, அது வந்து கரெக்டாக நெமிலின்னு ஒரு ஏரியா இருக்கும், மகாபலிபுரம் முன்னாடி. ஸோ அது நெமிலி வழியாக போகும்ல, அதான் போய் பார்ப்போம். ரோட்டை வேறு ஃபுல்லாக கீறி வச்சுருக்கோம் போல் ரோடு போடுறதுக்கு. சரி, நான் கிட்டே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. எஸ் கரெக்டாக பேங்கலாம். இப்போது இந்த ஏரியா பேர் வந்து நெமிலி, கரெக்டாக. ஆமாம், ஸோ இங்கேருந்து கரெக்டாக மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. ரைட்டா, ரைட்டு. ஸோ இங்கே ரைட்டு வரும், அதோட தான் பூந்து போகணும். இது இவ்வளோ தான் நினைக்கிறேன். இப்படி கீழே இருக்குது, நிறைய இங்கே ரெசார்ட்ஸ் இருக்கு போல. என்ன லேண்ட்ஸ்கேப்பே மொத்தமாக மாறிடுச்சு வேற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் மழை டைம்ல வந்தால் செம்மையாக இருக்குங்க மேடம். இப்போ வெயில் இல்லாத கொஞ்சம் ட்ரையாக இருக்குல்ல. ஆமாம், கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்துட்டோம்ல, மேபி நெக்ஸ்ட் டைம் போகும்போது தெரிஞ்சிடும். இப்போ ரோடு வேறு லெவலு. வா, ஏரி போல, அது தண்ணி இல்லை இப்போது. இப்போ அந்த டேர்னிங் பாருங்களேன், ஏறது பெரிய, ரொம்ப பெரிய ஏரி. ஏரியா என்னது இது, இவ்வளோ பெருசா இருக்கு. ஏரி தான் போல. ஏன் பாக்ஸ் போச கிடைச்சிருக்கானுங்க ஒருவேளை? ஓ, ஏதோ ஃபார்மிங்கா, இல்லைனா அந்த மீன்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்களே. நோ ஐடியா, ஒன்றுமே தெரியல, ஆனால் செமையாக இருக்கு.
அப்பா எவ்வளோ தூரம் ரோடுங்க. நல்ல விஷயம்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கூட இல்லை, அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். சும்மா அப்படியே ஸ்மூத்தாக போகுது ரோடு உள்ள லெவல். என்ன ரோடியா இது, இவ்வளோ காலியாக இருக்கு. என்ன ரோடு இது, மேப்பில் கூட காட்டல. அப்பா அநியாயத்துக்கு காலியாக இருக்குங்க, மேப்லேயே அந்த ரோடு இல்லை ஆக்சுவலி. அடா பாதீங்களா, இப்போ தான் ஊருக்குள்ளே வந்திருக்கோம். என்ன ஊர் இது, திருப்போரூர். என்ன இவ்வளோ பெரிய கோயிலாக இருக்கு. ஓகே, நேராக போக சொல்லுது, நேராக போக முடியாது, நம்ம ரைட்டு போகிறோம். ஏதேதோ ஊருக்கெலாம் போகிறோம், ஆனால் இருக்க ஊர்லேயே பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு போல. இன்னைக்குன்னா இந்த கோயில் இவ்வளோ கூட்டமாக இருக்கு. இந்த ஏரியாவுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு, அதனால தான் எனக்கு எதுவும் புதுசாக இருக்குது எல்லாமே. மேபி யாராவது வந்திருப்பீங்க கண்டிப்பாக. என்ன ரோடு வேற லெவல் இருக்கு. ரோடு ஃபன்னா இருக்கே. நம்ம வழியே இது நல்ல விஷயம், இந்த மாதிரி ரோட்ல பிரச்சனை இல்லாமல் போயிடலாம். எனக்கு தெரிஞ்சது லேக்கோட பேக் சைடு ஒரு ஊர் நம்ம போயிருப்போம் ஒரு வாட்டி. ஐ திங்க் ஃபஸ்ட்டு குமிழி லேக்கு வீடியோ போட்டிருப்பேன்ல, ஸோ அதில் தான் போயிருப்பேன் நீங்கள் அந்த ஊருக்கு. ஆமாம், அந்த லேக்கோட எண்டில் இருக்கும், மேபி அந்த வழியாக உள்ளே போய் என்டர் ஆகுது நினைக்கிறேன் இந்த ரூட்டு. ரோடு நார்மலாக மாறிடுச்சு. கோப்ரோவில் தெரியுமா தெரியல, கண்ணு கெட்டது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது ரோடு, அப்படியே ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கு பாருங்களேன். இங்கே பஸ் ஒரு ஏறுதா பாருங்க, ஏறி இறங்கி திருப்பி ஏறுதாங்க. சூப்பர், செம. அப்போ இனிமேல் ஈஸியாக பார்க்க வந்தால் இந்த மாதிரி இந்த ரூட்டில் வந்து போகலாம் போல், ஜாலியாக இருக்கும்.
ஓகே, ஆக்சுவலி நேராக போய் ரைடு போனாலும் வருது, இந்த ரைட் ஒன்று பின்னாடி வருது, பட் இந்த ரைட் நல்லா இருக்குது பின்னாடி. சரி ஃபஸ்ட்டு போய் போவோம். இந்த ரைட்டு தான் உள்ளே போகிறோம். ஆனால் இப்போ நம்ம வந்த ரோடு எவ்வளோ தூரம் தெரியுமாங்க, அது என்ன ரூட்டுன்னு தெரியல, கரெக்டாக மேப்பில் பார்த்து தெரியும். அவ்வளோ தூரத்துக்கு அப்படியே அது என்ன அத்தனை லேன் இருக்காது, ஃபோர் லேன் ரோடு போல. அது பார்க்கல, சம்மர் சீசனுக்கு ஃபுல்லாக தோட்டம் ஃபுல்லாக மாங்காய் தான் உள்ள. ஓ, கமாண்டோ ஃபோர்ஸ் ட்ரைனிங் சென்டரு. ஆஹா, தூரத்துலேருந்து பார்த்தா என்னடா இதுன்னு. பா, செம்ம ரூட்டுங்க, ஆனால் அது சூப்பராக இருந்துச்சு, சரியாக இருந்துச்சு. அந்த பக்கமும் நல்லாயிருக்கும். எங்கன்னா நீங்கள் வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் ரூட் பிடிச்சி வந்தீங்கனாலும், பட் அதை விட இது, பட் அதை விட இது வேறு லெவலில் இருக்குது இந்த ரூட்டு. பா, கண்டிப்பாக மழை டைமில் வரணுங்க, இதெல்லாம் நல்லா இன்டீரியர் கிராமம். வழி விட்டு நான் போயிடுறேன், தேங்க்யூ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் கோப்ரோவை ஆஃபே பண்ணாமல் வந்துட்டுருக்கேன். எங்கே நம்ம ஈசிஆரில் ரைட்டு கட் பண்ணமே, அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் கோப்ரோ ஆன்ல தான் இருக்குது, ஆஃபே பண்ணல. அப்படியே மலையை சுற்றி போகுது, சுற்றி அந்த பக்கம் போயிட்டு கரெக்டாக லேக் ஆண்டு வந்துடும் நினைக்கிறேன். அப்படி தான், ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இந்த லெஃப்ட்டு லெஃப்ட்டு லெஃப்ட் 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 இங்கே லெஃப்ட் இருக்குது, அடுத்தா சரி. இப்போ தெரியுது என்ன ரூட்டு. ஓகே, புரிஞ்சிருச்சு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்கும் அந்த பக்கம் வரும்போது, அது பக்கத்தில் ஒரு ரோடு வரும், அது வழியே அப்புறம் வெளியே வந்திருக்கும். நைஸ், ஓப்பனில் இருக்கா, ஓப்பனில் இருக்கு. பாவம், அதை நாய் படுத்துறதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், செம்மையாக இருக்குல்ல. ஆமாம், செம்மையாக இருக்கும். அதுவும் ஒரு வாட்டம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது கரெக்டாக அது வெயில் டைம் தான், ஆனால் அப்போன் பார்த்து மழை பெஞ்சு இங்கே எங்கே நிற்கிறது போயிட்டு பாருங்க, எல்லாம் ஒரு ஒரு மரத்துக்கீழே நின்றுருந்தோம், ஆனால் ஒரு யூஸும் இல்லை, ஃபுல்லாக நினைந்துட்டு ஃபன்னாக இருந்துச்சு நேரம். ஸோ ஆக்சுவலி இங்கேருந்து பக்கத்தில் தான் இது கரெக்டாக அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வெளியே போனீங்கன்னா அந்த கேம்ப் குமிழி, ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அந்த கேம்ப் அங்கே தான் இருக்குது. இந்த ஃபென்ஸ்லாம் கிடையவே கிடையாது, இப்போ ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. செம்மை